வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்களுடைய ஓவ்லேஷன் முடிந்து இந்த ஒரு அஞ்சு நாளை நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதத்தில் நீங்கள் வந்து கருத்தரைச்சிடலாம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக தெரிஞ்சிக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெக்னென்சியை எதிர்பார்த்து ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய அனுபவத்தை வந்து பெற்றிருப்பீங்க அந்த விதத்தில் வந்து இவ்வளோலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துமே இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகல

நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதத்தில் வந்து கன்சியூவ் ஆகிற முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ உங்களுடைய பீரியட் வந்து சரியாக ஃபோர்டீன்த் டே உங்களுடைய ஓபலேஷன் டே வந்திருக்கும் அது உங்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓபலேஷன் தெரியாத பெண்கள் ஓபலேஷன் கிட் மூலிமா கூட தெரிஞ்சுக்கலாம் ஓபலேஷன் எப்போன்றது அதுக்கு தனியாக வந்து கிட் இருக்குது ஸோ அந்த கிட் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது யாராக இருக்கிற பிரச்சனைனா இரெகுலராக இருக்கக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓபலேஷன் அதே சரியாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் கிட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஓவலேஷன் வந்து ஃபோர்டீன்த் டே வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையானது வந்து பார்த்திங்கன்னா வெளிவரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓவலேஷன் டே அன்னைக்கு தான் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்க சொல்லுவாங்க அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை கூட ஆனோட விந்தணுக்கள் ஸ்போம் சேர்ந்து குழந்தையாக வந்து உருவாகும் இது இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கிட்ட ஆகும் அதாவது கருமுட்டை வந்து ஸ்போமோடு ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ட்ராவல் பண்ணி சரியாக யூட்ரஸில் போயிட்டு உட்கறதுக்கு அதுக்கப்புறம் அது வெடிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கரு அந்த நம்மளுடைய யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போய் அந்த சுவரில் வந்து ஒட்டுறதுக்கும் கருப்பதிதல் நிகழ்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நாட்களில் உங்களுடைய ஓவலேஷன் முடிந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாட்கள்ன்ற மாதிரி நடக்கும் இந்த ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களை நோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதத்தில் உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு அப்புறமே வரக்கூடிய அஞ்சு நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி உங்களுக்கு க அந்த நிகழ்வானதை நான் சொன்ன இந்த வேலைகள் எல்லாமே சரியாக நடந்துருந்ததுன்னா உங்களுடைய கருமுட்டை சரியாக வெடிச்சு சரியாக வந்து பதிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கிடினஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் குமட்டல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வயிற்றில் வயிற்று பகுதியில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே வந்து தென்படும் ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொஷன் முடிஞ்ச அந்த அஞ்சு நாட்களில் இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா சரியான விதத்தில் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இல்லாத ஒரு மாற்றம் இந்த மாதிரியான அறிகுறிலாம் வந்து இருந்துட்டுருக்கு நீங்கள் வந்து சரியாக இப்போ பதினாலு நாள்லாம் அஞ்சு நாட்கள்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகபட்சம் எடுத்துட்டா கூட இருபது நாள்லேயே நீங்கள் வந்து கரு தங்கியிருக்குன்ற விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து கரு வந்து தங்கியிருக்குன்ற விஷயத்த நம்ம எப்போ செக் பண்ணணுன்னா நம்மளுடைய அடுத்த மாதம் பீரியட் வந்து ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ டேஸ் அப்படி தள்ளி போகும்பொழுது தான் நம்மளே வந்து முப்பத்தஞ்சாவது நாளில் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் இதை வந்து முன்கூட்டியே ஒரு இருபது நாள்லேயே நீங்கள் வந்து இதை சரியான விதத்தில் நீங்கள் வந்து நல்லா கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பை நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தையும் நு நுணுக்கமாக நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களே ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு குழந்தையானது வந்து தங்கியிருக்கு இதுக்கப்புறம் அந்த ட்வெண்ட்டி டேஸில் என்னும் போது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பத்து நாள் இருபது நாள் இன்னும் நீங்க வந்து கவனமாக இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் குழந்தைக்காக ரொம்ப வருஷம் காத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நீங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் வந்து கவனமாக இருப்பீங்க இதில் நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்கன்னா இப்போ சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட வந்து சரியா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் குழந்தை கூட பதிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுடைய அஜாக்கிறதுனால அதாவது சில வேலைகள் செய்கிறது சில ஏ தேவையில்லாத விஷயங்கள் அந்த டைமில் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கரு தங்கியிருந்தால் கூட ஆல்ரெடி அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனைகள் மற்றும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சரியான வலுத்தன்மை இல்லாததுனால தான் கரு தங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு பீரியடாக நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்டில் வந்து வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தவறுகளை வந்து நீங்கள் முன்னாடியே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் உங்களை நீங்கள் வந்து கவனிச்சுக்க முடியும் மற்றும் சரியான விதத்தில் ஓய்வு எடுத்து உங்களுடைய குழந்தையை அதே மதத்தில் தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்களே வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ கட்டாயமாக இனி ஒவ்வொலேஷன் முடிந்தால் அந்த அடுத்து வரக்கூடிய அஞ்சு நாட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா தலை சுற்றல் அதுக்கப்புறம் வாந்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு அடி வயிற்று பகுதியில் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதுக்கப்புறம் சில பெண்களுக்கு இன்னும் அவங்களோட வெர்ஜினலில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குறியில் வந்து ஒயிட் சார்ஜ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பிசுப்பு தன்மை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கிருக்குன்றது அர்த்தம் இன்னொன்று இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா சில பெண்களுக்கு ப்ளீடிங் கூட ஆகும் எதனால அந்த ப்ளீடிங் ஆகுறதுன்னா அந்த பெண்ணுக்கு கரு கரு வந்து பார்த்திங்கன்னா சுவரில் வந்து அந்த யூட்ரஸில் வந்து பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையை அதே மதத்தில் நீங்கள் வந்து பெற்றிடலாம் ஓகே நன்றிக்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நினச்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி